செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் 300 கோடி ரூபாய் செலவில் புதிய தாவரவியல் பூங்காவை அமைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்து கியூ தாவரவியல் பூங்காவுடன் இணைந்து இந்த பூங்கா அமைக்கப்படும் என நிதியமைச்சர் கூறியிருந்தார். அதன்படி கடம்பூரில் 137.5 ஹெக்டேர் பரப்பளவில் பூங்கா அமைப்பதற்கான அரசாணையை அரசு வெளியிட்டுள்ளது. நாட்டு மரங்கள், மூலிகை மரங்கள், ஊசியிலை காடுகள், தாவரவியல் கண்காட்சி, நூலகம், பழங்கால தமிழகத்தின் நில அமைப்பு உள்ளிட்டவை இந்த பூங்காவில் அமைய உள்ளது. நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் நகராட்சி ஆணையரை கண்டித்து திமுகவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகராட்சி தலைவர் சிவகாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆணையர் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக கூறி தலைவர் உட்பட திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடிக்கு விவசாயிகள் மற்றும் பட்டுக்கூடு வரத்து குறைவால் வெறும் 400,000 ஏலப்போனது. இவரு தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய பட்டுக்கூடு ஏல அங்காடி தருமபுரியில் அமைந்துள்ளது. தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் மஞ்சள் மற்றும் வெள்ளை என தினசரி 5 முதல் 10 டன் வரையிலான பட்டுக்கூடுகள் ஏலமிடப்படும். இதில் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் விவசாயிகள் வருகை மற்றும் பட்டுக்கூடு வரத்து குறைந்தது. இதனால் வெறும் 400,000 மட்டுமே ஏலம் நடைபெற்றது. இவரு தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.